கொரோனா தடுப்பூசியை சீனா உட்பட எந்த நாடு முதலில் உருவாக்கினாலும் அந்நாட்டுடன் இணைந்து செயல்பட அமெரிக்கா தயாராக உள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று சீனாவில் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்டது. பின்பு இந்த தொற்று உலக நாடுகள் முழுவதும் பரவியது. இந்த நோய் பரவலுக்கு சீனாதான் காரணம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். சீனாவுக்கு ஆதரவாக உலக சுகாதார நிறுவனம் இருந்ததால்தான் இந்த தொற்று பரவலை சீனாவுக்குள்ளேயே கட்டுப்படுத்த முடியாமல் போனது என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் அவர் அளித்துள்ள பேட்டியில் வெற்றிகரமான கொரோனா தடுப்பூசியை சீனா உட்பட எந்த நாடு உருவாக்கினாலும் அவற்றுடன் அமெரிக்கா இணைந்து செயல்பட தயாராக உள்ளதாக அவர் கூறினார். கொரோனா தடுப்பு மருந்துகள் மற்றும் ஊசிகள் தயாரிப்பு தொடர்பாக அமெரிக்காவில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என்றும் வெகு விரைவில் கொரோனாவுக்கான தடுப்பூசி வெளிவரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். கொரோனா தடுப்பூசிகளை விநியோகிப்பதில் அமெரிக்க ராணுவம் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.